அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பல் சுவை பழகு. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோட்டு ஈரல் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இங்கே ஆட்டு ஈரல் 1/2 கிலோ நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். அதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே இன்ஸ்டன்ட் பாட்டில் 20 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா 2 விசிலுக்கு வச்சுருக்கேன். ஈரல் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பேன்ல 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. 2 சின்ன பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1 கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் வதக்கி விடுங்க. மசாலாலாம் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம வேக வச்ச ஈரலை சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கிண்டி விடுங்க. மசாலா நல்லா பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்ச தண்ணியை ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஈரலை மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஈரல் வேக வைக்கும் போது ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போடுங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கடைசியாக முழு மிளகு 1 டேபிள்ஸ்பூன் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈரல் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராகவும் வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.